அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும் வரம் கிடைக்குமா நாடி நரம்பு ஓடும் உதிரம் அனுதினம் படிப்பது அவள் பெயர் தான் அம்மன் புகழை பாட ஒரு நாள் நாள் பெரியவங்களும் நாடகம் போட்டுருந்தாங்க. இதுல கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. நாடகம் போடுறதுல அவ்வளவு ஆர்வம் இல்ல, கரெக்டா இல்லாதவங்க ஒவ்வொரு வருஷம் பாத்துருப்பாரு. நாடகம் பாதியில் நிற்கும், எதா பிரச்சனை நிற்கும் நினைப்போம். நம்மளாம் படிச்சவங்க இத்தனை பேர் இருந்து நாம ஏதோ ஒரு குழு ஏற்படலாம்னு ஒரு வருஷம் பேசிட்டு நாங்க அதோட விட்டோம். என்னமா நாடகம் நடிக்கிறானுங்க, நம்மளா படிச்சவங்க இத்தனை பேர் இருந்துட்டு பேசாம நம்ம ஒரு குழு ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? போன வருஷமே இதை பத்தி நம்ம பேசிட்டு கம்மனு விட்டுட்டோம். அருள்மணி இருக்கான், அருள்மணி சதாசிவம் நடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குமா, அப்புறம் சிவராமு இவங்கெல்லாம் இருக்காங்க, அப்புறம் ரவி என்ன சிவான்னு இவங்களை பண்ணிடலாம். ஆனா இது நம்ம குழு அமைக்கிறது பிரச்சனை இல்லை, இதை கரெக்டா கொண்டு போகணும் ஒருத்தர் தலைமையத்து. அதை நம்ம வந்து ரவி அண்ணன் சொன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம பேசுவோம், இதோட விட்டே போயிடுவோம். அதனால இப்போ போய் அண்ணங்கிட்ட போய் பார்த்து பேசி சொல்லிடுவோம். ஆமாம், இப்போ அண்ணா ரெண்டு பேரும் இந்த பக்கம் தான் போனாங்க, திரும்பி வருவாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட நிறுத்தி பேசிடலாம். நம்ம சொல்லிடலாம். சரிங்க, அதான் வராங்க பாருங்க. அண்ணா அண்ணா வணக்கண்ணா. அண்ணா அண்ணா குழுவெல்லாம் ஆரம்பிச்சிடுண்ணா. வச்சிட்டோம் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இல்ல ஐயா பேரு கரெக்டா இருக்காதுக்கண்ணா. இருக்குண்ணா, ஐயா ஐயா அதை செஞ்சுட்டு இருந்த தொண்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணோம், அதுக்காக நம்ம ஒரு குழு ஏற்படுறோம். அது உண்மைதான், ஆனா வீட்டுல போய் கேட்டு சொல்றாங்கண்ணா. முடிவு பண்ணி சொல்லுங்க. என்னென்ன சொல்றாங்க வீட்டு போய் கேட்கலாமா? சரி பேசிடலாம். பேசிட்டு ஐயா பேர் வைக்கிறது தான் யோசனையா. குழுவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல் முறை என்ன நாடகம் போட்டீங்க?
அவருடைய நாடகம் சனீஸ்வரன் டைட்டில் இப்போ போய் பார்த்தா கதையை பார்த்தா ஆச்சரியத்தில் அப்படியே ஆழ்ந்துட்டோம் என்னடா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அதை பார்க்க எங்களுக்கு ஒரு ஆசை சரி இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா அந்த மாதிரி பண்ண முடியாது அவர் அந்த நவகிரகத்தை கொண்டாந்து கடைசியாக நிறுத்தி முடிப்பார் வணக்கம் அவ்வளோ தத்ரூபமாக அவர் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி மாறுறது ஈஸ்வரத்தை துரத்துறது அதெல்லாம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு விஜயகுமார் அதே மாதிரி இவங்களுக்கு டவுட்னா அவங்களை கேட்டுதான் வசனம் பேசுற மாதிரி முன்னெல்லாம் இருந்திருக்கு அதை முறியடிக்கிறதுக்காக நாங்க கிராமிட்டு இல்லாமலே அந்த கதை வசனத்தை பேசி நல்லா சிறப்பா நினைச்சு கொண்டு போனோம் என்ன ஸ்பெஷல் முதல் நாடகம் போட்டீங்க சூரியகுமார்னு ஆரம்பிச்சீங்க என்ன ஸ்பெஷல்னாரு அப்ப அவங்கதான் எங்களோட கஷ்டப்பட்டவங்க பின்னாடி எங்க ஆட்டி வச்சது நீங்க மக்களுக்கு தெரியாது இல்ல இல்ல என்னடா இருக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பதான் வந்து மேடை கிடையாது இந்த மாதிரி அடிச்சுலாம் வைக்க கிடையாது அப்பதான் வெறும் மண்ணுதான் பாத்தீங்கன்னா நம்ம சீன்காரன் சொல்றது கண்டிப்பா அவன் கொடுக்கவே மாட்டான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அவன் தரவே மாட்டான் இந்த ஏதாவது ஒரு வாழு ஆயுத ஏதாவது கேட்டோம்னா அவன் ஏதோ இது கத்திய கொள்ளாத இதுதான் வாழுமா நம்ம என்ன நம்மளும் பண்ண முடியும் அதான் நாமளே ரெடி பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா புராணத்துக்கு இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல வச்சா நல்லா இருக்காது அதனால நாங்களே இந்த மரத்தை இதெல்லாம் வெட்டி கொண்டாந்து அந்த மண்ணில வந்து நாங்களே முன்னடிச்சு நட்டு வச்சு அதுக்கு பாதுகாப்பா ரெண்டு மூணு சின்ன சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சிட்டு அவங்க குடிச்சுட்டு பின்னாடி நிப்பாங்க காலப்போக்கில் அப்புறம் அது ஒரு ரெண்டு வருஷம் பார்க்கும்போது அவன் செடியை விட மூவாயிரமா தெரிஞ்சுக்கிட்டு நடிகர்கள் வரிசைப்படுத்துறது அதாவது முத சீன் நடந்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த சீன் ஆட்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாரு அந்த நாடகத்துல மேல கூட்டம் நடிகர்களோ ஒரு பெரிய நடிப்பு துறையில இருந்து வந்த ஆளுங்க கிடையாது எப்படி இவ்வளவு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது இந்த நாடகத்துல அப்புறம்
எங்க வீட்டுக்கு வருவோம், அப்புறம் எல்லாம் கெட்டி சேர்ந்துருவோம், படிச்சு போட்டு அப்புறம் நான் நல்ல முறையில் வருங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா கேம்ப்பு கேட்டு தொங்கிடுவோம் மைக் மாதிரி. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற எங்க கிராமாவே எல்லாரும் ஆடி ஒரு பத்து பேர் நீங்க வாங்க வந்துட்டா நாங்களே கூப்பிடுவோம், நாங்களே கூப்பிடுவோம் வாங்க நீங்க வாங்க அப்படின்னு வரோம். வந்தாங்கனாக்கா உட்காந்து பாருங்க இதுல என்ன தப்புங்கிறத நீங்க சொல்லணும், நாளைக்கு பண்டிகையில வந்து சொல்லக்கூடாது, இங்க சொல்லுங்க நாங்க திட்டிக்கிறோம் அப்படின்னு அவங்களே கேட்டு நாங்க நடித்து அவங்க சொல்ற ஒரு சில குறையெல்லாம் அப்பவே நாங்க பார்த்தோம். எங்களுக்கு பாட்டுமன் பாட்டு அந்த மாதிரி அந்த பாட்டு அந்த பாட்டுல இருந்தே ஆரம்பிக்கிற கதை அந்த மாதிரிதான் கொண்டு வந்தாங்க. குணம் இருக்கும் என்பார்கள். சனி பகவான் எவ்வளவு கெட்டது செய்தாலும் போகும் போது அதை விட நன்மையை செய்து விட்டு செல்லுவார். உங்களை ஆட்டி பழக்க வந்து விட்டான் இந்த சனி பகவான், நமது எல்லோருக்கும் எவ்வளவு வந்து விடுவான். அதனால் தான் உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த உலகத்துல எவனையுமே நம்பப்பட நாங்களே நேரில் சென்று பார்க்கிற அப்படிதான் உலகம் சுத்ததுன்னு சொன்னாங்க. நான் நம்பல, தலையில ஒரு போல போட்டான். இப்ப எல்லாம் உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று முடிவை பற்றி நீ பேசுகிறாயா? நான் எனது தாயை தவிர ஒரு நபரால் மரணம் இல்லை என்ற வரத்தை மறந்துவிடுவேன். இப்பொழுது என் தாயின் உயிருடன் இல்லை, எனக்கு மரணமே இல்லை. நல்லது மைந்து கொண்டோம், அது நலன பத்தி கருத்து ரொம்ப நல்லா சொல்றாங்க. அதனால அதை பத்தி நலங்கிய போரும் திங்கள் உறங்கிய போரும் தங்கள் உறங்கிடுமா காதல் தங்கள் உறங்கிடுமா காதல் தங்கள் உறங்கிடுமா. நாய் போல் அறைய வைக்கும் விளையாட்டு அந்த நாடாண்ட மன்னர்களையும் முடியிலக்க வைக்கும் விளையாட்டு, கட்டிய மனைவியை அரங்கு வைக்கும் விளையாட்டு, கடைசியில் அவனை காரணத்திற்கே செல்ல வைக்கும் விளையாட்டு. பாத்தீங்கன்னா சீவகன், சீவகன்ல ஒரு பெரிய வித்தியாசம் என்ன இருக்குன்னா, பட்டணத்துல இது வரைக்கும் வரலாற்றுலயே இந்த டபுள் கேரக்டர் அந்த மாதிரி கிடையாது. சினிமா வர மாதிரி அப்பா அம்மா சிவா அது பாத்தீங்கன்னா அண்ணன் தான், அண்ணன் தான் போட்டாரு சீவகன். சதைகள் கிழிபடலாம், ஆனால் சுயமரியாதை ரத்தத்தின் சூடு தெரியாமல் அவை கிழிக்கப்படட்டும். பட்டுங்கள் புரசு உலகத்தில் சங்கு தீபக தோற்றங்களை வெற்றி. என்னது அரவன்
ஆடி ஒண்ணு ஏன் தேங்காய் சுடுறோம்னு மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அரவான் களபலி அந்த மகாபாரதம் தான் மகாபாரதத்துக்கு மகாபாரதம் அரவான் பத்தி சொல்லணும் தஞ்சாவூர் நாடகம் கதாபாத்திரத்தை மட்டும் எடுத்து போடணும்னு பண்ணோம் பீஸ்மர் தான் ரெண்டு மூணு தலைமுறையில் வரும் ஆனால் அதுலேருந்து போட்டு ஒரு பாடம் மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கேரக்டர் மட்டும் பேஸ் பண்ணி எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கணும்னா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு புரியல ரீச் ஆகும் அதனால அது மட்டும்தான் அது ஒரு வார்த்தை அப்பப்போ அதுலேருந்து நாங்கள் ஒரு பாடமும் கற்றுக்கணும் ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் மெயின் பண்ணி எடுத்து கொண்டு போனால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படிங்கிறது அது என்ன பண்ணார்னா அந்த முடிவுக்கு அந்த சம்சாரி எப்படியோ வேணாலும் சேர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் எப்படா உடனே இடத்துல போனாலே வேணா முடிவு ஏற்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் எலி அந்த இது யாரு எலி வந்து படிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எலிக்கு பாடு பாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும் அப்படி உடா விட்டு அப்புறம் எங்களை பத்தி ஜாயின் பண்ணுறோம் நீ மறந்து விட்டாய் ஆனால் நான் உன்னையும் மறக்கவில்லை என்னும் உன் வேணியையும் மறக்கவில்லை அதனால் நான் இந்த காட்டினில் ஒளிந்து மறைந்து தங்க தனிர் மேரியின் நலனை புரிந்தரா அப்படியே ஆகட்டும் கண்ணா தாங்கள் எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு காரணமும் ஒரு உள்நோக்கமும் இருக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரன் அது எப்படி வந்துச்சுன்னா ஈரோட்டில் எக்ஸிபிஷன்ல ஆர்எஸ் பண்ண ஒரு நாடகம் பார்த்தோம் ஒரு முதல் நாள் சோற பார்த்தோம்னா ரெண்டாம் நாள் அவடே லங்கேஜ் எல்லாம் போட்டாரு பயங்கரமா இருந்துச்சு திருப்பி எப்படி நான் எலும்பு கூட வருங்களா எலும்பு கூட வந்தோம் போனதும் அவர் பார்த்ததுமே எனக்கு ஒண்ணுமே தோல்ல அது நேரம் இல்லை காலைல வந்ததும் எதிரிங்க சரி எதிரிங்க அப்படின்னு இந்த மாதிரி ஷோப்பா இருந்தது உட்காந்தோம் உட்காந்து என்ன பண்றீங்க என்னன்னு பேசிட்டு இருந்து கதையை பத்தி பேச ஆரம்பிச்சு நாடகத்துக்கு அப்ப அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது
ட்ரிக் ஷாட் 72 ட்ரிக் ஷாட் பரசுராம் ஒரு இடத்துல வெட்டினா தலை அப்படி தனியா போய் விடுவோம். அதனால இந்த பிளாஸ்ட் கிளாஸ் எதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் போன்ல. அப்ப அதெல்லாம் சொல்றாரு, அதுதான் இருக்கிறதுலயே வந்து நம்பர் ஒன் பரசுராம் 72 ட்ரிக் ஷாட் சார். ஒரு ட்ரிக் ஷாட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுப்பாங்க, ஆப்ஷன் ஏ பி, ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சு அடுத்து அடுத்து அந்த மாதிரி பண்ணணும்னு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஞாயிற்றுக்கிழமை ரிகர்சல் நடக்குது, அந்த எந்த ஞாயிறு எந்த டேட்லாம் ஞாபகம் இல்லை, வாங்க அப்படின்னாரு. அப்போ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் போய் பார்க்குறோம். திருநாள் சம்பந்தம் ஒரு கதை, அது ஸ்டேஜ் பண்ண முடியல, அவரால் பண்ண முடியல. பார்க்கும்போது சொன்னார், அந்த ஸ்டேஜை பார்த்தோம், பார்த்துட்டு மியூசிக் வித்தியாசமாக இருந்தது. என்ன ரீசன் போய் பார்த்தா, எஃபெக்டா இருக்கிற அந்த சினிமா இருந்து இருக்கிறது மொத்ததெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தாங்க. கிளிப்பிங் கிளிப்பிங் கட் பண்ணி வச்சுட்டு இப்ப குதிரை வருதுன்னா அந்த குதிரை சவுண்ட் ஏன்னா கேஷுவல வராது, குதிரை அது இல்லைன்னா வாயிலவங்க ஏதோ மாதிரி பார்த்தாக்கா கரெக்டா ஆன் பண்ணா. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, டைமிங் பிரச்சனை வரும். இப்ப குதிரை ஓடும் போது இங்க குதிரை இல்லைன்னா அது மாதிரி அசிங்கமா இருக்கிறதுனால அது கத்துக்கிட்டோம். அதை கத்துட்டு சரி நம்மளும் இதே மாதிரி கட் பண்ணி போடுவோம் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சுக்கரனை பண்ணாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எஃபெக்டிவான இடத்துல சினிமா இருந்து கட் பண்ணி மியூசிக் போடுறது அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அதுக்கு நமக்கு ஆப்ரேட் பண்ணது நம்ம மாப்பிள தானே, சதீஷ் தான். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அவரும் வந்து கதையை முழுக்க கத்துக்கணும். போகணும்னு நீங்க ஆடிக்காரத்தை கொடுத்துட்டு அவருக்கு எப்ப போனீங்களா பாத்தீங்கன்னா, காமெடி தான் அது தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும், இது ஒரு ரூட்ல. ஆனா இது ரெண்டே எனக்கு அடுக்குமொழி வசனங்கள் அவ்வளவு பிரமாதமா சேகர் மாமா பண்ணிருந்தார், பயங்கரமா இருக்கு. அப்படிங்கிறதுக்காக
நம்ம வந்து சொன்னா புராண நாடகத்துக்கு அடுத்து சமூக நாடகத்துக்கு எழுதி போட்டாங்க மாற்றம் இல்ல புதுசா ஏதாவது கொண்டு வரணுமே இருந்தாலுமே கூட பாக்கணுவாங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க சரித்திரமும் சிரமம் புராண சிரமம் சமூகம் ரொம்ப ஈஸி ஆனா அதுமே ரொம்ப கஷ்டம் அதுல எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு விலைக்கு வாங்கி இல்ல பக்கத்துல ஓசு வாங்கி அதை பண்ணோம் ரெண்டாவது மெயினா அதுல ஒரு மெயின் கேரக்டருக்காக இவரே இது பண்ணாரு சென்டர்ல மட்டும் சூழ்ச்சி செய்து மற்றவர்களை கவிழ்க்க தெரியும் என்று நினைத்து விடாதே. அது எனக்கும் தெரியும். உன் உருவத்திலேயே சென்று அந்த உத்திரனை மாய்த்துவிட்டு பழியை உன்மீது சுமத்தி உன்னிடம் இருந்து ருக்மணியை எப்படி பிரித்தேன் பார்த்தாயா? இதை வைத்தாவது நீ புரிந்து கொள்ள வேண்டாம். அதர்மத்தின் உச்சிக்கு செல்கின்றானோ அவனே காலிடறி தர்மத்தின் காலில் வீழ்ந்து இறக்கிறான். அவனை யாரும் கொல்வதில்லை. அவன் செய்த அதர்மமே அவனை கடைசியா எண்ட்ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெக்கார்டிங் வச்சாங்க. ஏன்னா அதை எதுக்கு போடுறோம்னா அந்த உங்களுக்கு தான்
தலையை கட் பண்ணிடுவாங்க. குதிரை தலையை வச்சுக்கீங்க, வாய்ஸ் எடுக்கூடாது வெளியில, அதுக்காக ரெக்கார்டிங் வாய்ஸ் போட்டு பண்ணாது. நீங்க தான் பண்ணுங்க. குதிரை முகமா இருக்கும், அதை வந்து பெருமாள் வந்து கைக்கிற ஒரு அவதாரம் எடுத்து வருவாரு. அப்ப ரெண்டு பேரும் சீன்ல வந்து பேசிக்கணும்ல, நாங்க முகமூடி போட்டுட்டு மூச்சே விட முடியாது, பேச முடியாது. அதனால என்ன பண்ணும், முன்கூட்டியே அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு அந்த சீனுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல அதை போட வச்சு என்ன பேசிருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாச்சு. நம்ம சீன் வந்துட்டு பேசுறது வேற, நாம என்ன பேசிருப்போம் அந்த டைமுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும். அது அதனால அது வித்தியாசமா பண்ணணும். அது எல்லாரும் வந்து நீ எங்கு சென்றாலும் உன்னை விடமாட்டேன். வா வா. ஏய் சந்திரா, நில்லடா, நீ அழியும் காலம் வந்து விட்டது. முடிந்தால் என்னை முதலில் வீழ்த்தி விட்டு அந்த பிரகஸ்பதியை. பதிமூணு வண்ணக்கிளி, மறுபடியும் ஒரு சமூகம் எங்களுக்கு கொஞ்சம் Oh.
ஐயா சாமியே சாமியே ஐயா நீங்க யாரு சாமி எந்த ஊரு சாமி ஒரே இடத்துல ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன சாமி வேணும் கர்நாடகாவில் பெல்லாரியில இருந்து கலைக்கூத்தாடி தெருவில் ஆடுறாங்கல்ல அவங்க வந்திருந்தாங்க நம்ம ஊருக்கு அவங்கள இந்த சுப்பிரமணி மாமா அவர் கடையில தான் வந்திருந்தாங்க முடிச்சுட்டு போகவே அப்புறம் அண்ணனை கூப்பிட்டு அவங்க எல்லாம் பேசி அவங்கள நடிக்க வச்சோம் இதுல ஒரு இது என்னன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷூட்டிங் நடத்தி அப்புறம் எல்லாம் எடுத்துதான் மாப்பிள்ளைக்கு ஃபைல கொடுத்தோம் பேசுறமாதிரியோ டப்பிங் பேசியோ எடுத்து நீங்க பாத்துக்கவே மாட்டேன் ஒரு பாட்டு ஓடும் மைக்ல போவாங்க கோயில் கட்டுவாங்க ஊரை கட்டுவாங்க அப்படிதான் பாத்துருக்கோம் ஒரு பில்டப் அதிகாரம் பத்தி பேசும்போது நம்ம செல்ல வெல்முருகன் சொல்லி வேல்முருகனின் அதிகாரம் அதனால அடுத்த வருஷம் அவரு நினைவா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலி ஆடலாம் ஆடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலி ஆடலாம் ஆடலாம்
பல்லாக்கு நெல்பு எல்லெஞ்சு குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி நாட்டை ஆண்ட விதம் பார்த்தோம்.
வேள்வி புரிந்ததை தினம் பார்த்தோம், வேதம் மோதியதை நிதம் பார்த்தோம், அதை வைத்து உனது குணத்தை பதம் பார்த்தோம். நன்றாக இருக்கிறது. அதனால் தான் விண்ணுலக அதிபதியான தேவேந்திர பதவியை உனக்கு அளிக்கிறேன். ஆம் நந்தசா, தேவேந்திரன் பிரமகத்தி தோஷம் பிடித்து சென்ற பிறகு நீதான் அப்பதவியில் அமர வேண்டும் என்று நான் தான் எம்பெருமானிடம் கூறினேன். இச்சிற்றனை நாட்டை எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்தாயோ அதேபோல் தேவலோகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். எம்பெருமானின் ஆசி என்றும் உனக்குண்டு. இறைவா, இந்த உலகத்திலேயே உயர்ந்த பதவி, உன்னதமான பதவி, உத்தம புத்திரன் இந்திரனின் பதவி, அந்த பதவிக்கு தகுதியுடையவன் நான். இறைவா, பன்னியதவம் பழித்ததே பழித்தது. ஆரம்பிக்கல பாதிக்கும் போல இருக்கும், ஒரு பாதியில இருக்கும், கடைசியை பத்தி நாலஞ்சு பேர் எரிஞ்சு போறாங்க. ஆனா அந்த கொத்து சேவல் மட்டும் எதிர்த்து சினிமா மாதிரி எரிஞ்சு போனாங்க. அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர், அப்புறம் பார்த்தா சின்ன மருது பெரிய மருது ஏதோ ஒரு வசனம் சும்மா புலிவா இல்ல, அடுக்குமொழி வசனம் அருமையா இருக்கு. நம்ம ஊர்ல போடலாம் அப்படின்ட்டு கொண்டாந்தோம். கொண்டாந்து பார்த்தாக்கா போட்ட நல்லாதான் பண்ணணும், டேர்னிங் பாயிண்டா வச்சு நல்லா ஒர்க் பண்ணணும். ஆனா ஏதோ ப்ராப்ளம் ஒண்ணு நினைச்சாலும் போல. அது அன்னைக்கு லேடி ஒன்று மேக்கப் போடுறதுக்கு வரல, அதனால ஆரம்பிட்டது பத்தே முக்கால் ஆகி போயிட்டு எல்லா காரணங்களும் மேல மேக்கப் போடுறது டைமிங் இருக்கு. என்ன மிரட்டுகின்றாயா? உன்னுடைய அதட்டலையும் மிரட்டலையும் இந்த அடிமை மக்களிட வைத்துக் கொள். அதிகாரம் படைத்த என்னிடம் வேண்டாம், நானே என் நாட்டின் மன்னன். அந்த மன்னன் என்னால் கிடைத்தது. அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். ஊர் மக்களிடம் கூறுவேன், நான் கொள்வேன். என் அண்ணன் ராஜதேவனை நீதான் கொன்ற என்று ஊர் மக்களிடம் உரைப்பேன். ராஜதேவனை உயிருடன் கொண்டு வந்து நீந்துவேன். பார்க்கும் போது ஏதோ வெள்ளையா ஒரு உருவம் உட்கார்ந்த மாதிரியே தெரிஞ்சதுங்க. அப்படியா? ஆமாப்பா, நான் கூட மூணு ஆவிங்களை பார்த்தேன். இதெல்லாம் எப்படி? ஒரு எலும்பு கூட வந்து அதுல உட்காந்துருந்துச்சுப்பா. இந்த நாற்காலி வேணாம்ப்பா. சரி சரி, விடு விடு, நான் அரண்மனை ஜோசியர் வர சொல்லி என்னன்னு பார்த்தேன். வாழ்வாரே இங்கு வாழ்வார், மற்றவரெல்லாம் மரணமடைந்து மண்ணில் வீழ்வார்.
நடிச்சிருப்பாங்க, வில்லியா நடிச்சிருப்பாங்க. இதுல வித்தியாசமே அப்படின்னா ஒரு திருநங்கை வேடம் பண்ணிட்டு வில்லியா நடிச்சாரு, திருநங்கை வேடம்னா அண்ணன் நடிச்சாரு. ஆமா, அது விஷயம். யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி ஆமா திருநங்கை அவரு திருநங்கை வேடம் பண்ணிட்டு வில்லி வில்லி அது என்னன்னா எல்லா நடத்துலயுமே பாத்தீங்கன்னு வில்ல இருப்பான் வில்லி இருப்பான். ஆனா இவரு நம்ம இந்த நடத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமா கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த திருநங்கை கேரக்டர் உருவாக்க எடுத்துட்டாரு. அவங்க கட்டி விடுற மேக்கப் மேன் வரலினு என்ன பண்றது, அதனால அதுக்காக நாமளும் சாரி கட்டி பழகிக்கலாம்னு சொல்லி பழகிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்துட்டேன் தப்பிச்சோம் அனுபவம்.
படைப்பு காலபயர்வா. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இது வரைக்கும் பேக்ரவுண்ட்ல ஸ்கிரீன் துணி கட்டிதான் அந்த காஜல் வந்திருக்கும். இதுல வந்து எல்இடி இப்ப லேட்டஸ்டா வருது இல்லைங்க, அதனால எல்இடி போட்டு நாடகத்தை நடத்தணும். இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். எல்லாரும் சேர்ந்து நடிக்கும் போது சக்சஸ்ஃபுல்லா போகும்மா. இதுல இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பாங்கல்ல நாடகத்துல. சினிமா என்ன பண்ணுவாங்க, எடிட் பண்ணி ஏதாவது தவறு பண்ணிருந்தா கெப்பன் எடுத்து பண்ணுவாங்க. பொன்னி பொன்னி வளம் வந்ததுனால அவ வந்து லேடிஸ் வேஷம் போடு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும். நீங்க அந்த அப்ப கூட பாருங்க, அப்ப இவர் வந்து நரகாசுரன் கேரக்டர். அவன் வந்து என்ன விட்டு விடுங்கள், வேண்டாம் வேண்டாம், நரகாசுரன் மிரட்டணும், உருவத்தை வச்சு மிரட்டணும். அவன் 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 சிரிச்சுட்டு இருக்கான், போ லேடிஸ் வேஷம் போட்டிருக்கான். அவன் அவன் சிரிச்சுட்டு இருக்கான். இவரு ஓடுற அப்படின்னு அங்க நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்ம ஆக்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய சொன்னேன், அந்த முனிவர்கள் எல்லாம் அடக்கணும். அதுல ஒரு முனிவர் வந்து சதீஷ்தான் போட்டு வந்தார். விகடன், விகர்ணன், வீரன், வீரபாகு, விராதி, வீடோரு, விசாலாசன், அனுதரன், அனுவிந்தன், அனுவாயு, அயோபாகு, அலோபகம்,
அவையன் அபராஜிதன் அனாதருஷ்யன் ஆதித்ய கேது நிசங்கி இருபது துரியோதனன் துராதனன் துச்சாதனன் துசகன் துச்சரன் துர்முகன் துர்மதன் தூர்தர்ஷன் துஷ்பதர்ஷனன் துஷ்பிரகர்ஷனன் துர்விரோசனன் துர்மாசனன் துஷ்கர்ணன் துஷ்பராசன் சுரோசனன் சுபாகு சுசேனன் சுவர்மா சுகுண்டலன் சுகசதன் நாற்பது உபசித்திரன் உபநந்தன் உக்கிரன் உக்கிராயுதன் உக்கிரசீனன் உக்கிரசிரவஸ் பீமதரன் பீமசரன் பீமபலன் பீமவேகன் பீமவிக்ரமன் கர்ணன் கனகாயு கவசி கனகாங்கதன் தண்டி தனுக்கிரகன் தண்டதாரன் ஜலசந்தன் அறுபது சுவர்ஷஸ் சித்திரன் சித்திரகன் சித்திராசன் சித்திரபாகு சித்திரவர்மா சித்திரதாபன் திருடாயுதன் திருடுதரன் திருடச்சித்திரன் திருடச்சந்தன் திருடரத்தன் பலாகி பத்மநாபன் பண்டிரகன் ஜலசந்தன் சத்தியசந்தன் சமன் என்பது பிரமாதி பிரமகன் துர்பிரகர்ஷ்ணன் துரியோகன் சாரு சித்திராங்கதன் ரௌத்தரவர்மா நாகரத்தன் வாதவேகன் துன்னூர் சகஸ்பாப் குண்டஜல் குண்டோதரன் குண்டபேரி சேனாபதி சேனானி சேசமமூர்த்தி மகோதரன் மகோபாகு குண்டராமன் நூறு கண்ணாடி வாசோடையே வந்து நடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஆம்பளை ஒரு பொம்பளை அவளுக்கு தானே கருப்பா இருக்கும் தெரியாத மருத்துவர் வரான் பெருமையை சொல்ல ஏன் காரணம் வர்றேன் இருக்கிறது ரெண்டு ஆம்பளை ஒரு தீர பொம்பளை பொருளை நிறைய செஞ்சிருக்கோம் தெரியும் ஆபீஸ்ல இருக்கும் சுக்கரனுக்குலாம் பாத்தீங்கன்னா பாரம்பு பெரிய வடத்துல இவங்க மேருமலை செஞ்சாரு பெரிய பாம்பு பூனையில மத்தா மாதிரி அது வெள்ள துணி கட்டி அந்த கொம்பு கூட நம்ம செஞ்சோம் நாங்களும் அப்பயே நாமளே போய் வசூல் நாமளும் போலாம் அவங்களே வந்து குடுக்கறதுக்கு நாமளும் கேட்கலான்ட்டு வீட்டுக்கு போய் அழைக்கணும் ஒரு சீன் நடிகளை நடிகை தனியா பின்னிட்டு 1000 ஒரு சீனு அந்த மாதிரி சீன் கம்மியா இருக்கிறதுல நாங்களே லேடிஸ் நடிப்போம் முக்கியமான விஷயத்த சொல்லியா 25 வருஷம் ஒரு குரூப்பை நிர்வகிச்சு கொண்டு போறது ஒரு சாதாரண 1 வருஷம் 2 வருஷம் போய் எல்லாம் கண்டு போயிரும் வெவ்வேறு ப்ரொஃபஷன்ஸ் இல்லாது அதுக்கு மெயின் இன்வால்மெண்ட் என்ன ஒரு குழு நாடகத்துக்காக ஆரம்பிச்சு அப்புறமே அப்படி கோயில் அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் லைஃப்லயும் தனிப்பட்ட ஒருத்தருக்கெல்லாம் காரணம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாரும் சேர்ந்து குழுவா வேலை பார்த்தாலும் தலைமை அப்படின்னு மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு ஆள் ஏதாவது அதோட அசம்பாய்க்கு அதோட
ஒரு கேரக்டருக்கு போய் யாரும் பிடிச்சிட்டு வரதில்ல அந்த மாதிரி கஷ்டம் உட்காந்து ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பா ஒருத்தர் வந்து சொல்றாரு அது யாருமே சொல்றதில்ல ஒருத்தர் வந்து சொல்றாருமா உங்க நாடகத்தை இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னா இன்னைக்கு வாங்க உறம்புறையை கூப்பிடுறதுக்கே இன்னைக்கு வாங்க நீங்க நாளை கூட நீங்க ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாடகத்தை சாக்கா வச்சுக்கிட்டு உறம்புறையவே கூப்பிடுவாங்க எனக்கு தெரியாது நீங்க ஒண்ணு நாடகம் போடுறீங்க எங்க பிள்ளைங்க அக்க போரா இருக்குது உங்க நாடகத்துக்கு மட்டும் நான் அலோட் பண்ணுவியா அப்படின்னு ஏன் எக்ஸாம்லயே நான் அனுப்புறது உங்க நாடகத்துக்கு தான் அப்படின்னு அதை நானுமே வந்து என்னோட அனுபவம் அது இருக்கு வியாழக்கிழமை